அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷாஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ என்னோடய ஈத் வ்ளாக் தான் இது. ஸோ எல்லோரும் நல்லபடியாக சிறப்பாக உங்களோட ஈதை கொண்டாடியிருப்பீங்க. கொஞ்சம் அப்படியே ஃப்ளூவெண்ட்டாக தமிழில் பேச வருதா, டக்குன்னு ஒரு பிரேக் போடுற மாதிரி இருக்குது. ஸோ கொண்டாடிருப்பீங்க அப்படி நான் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த வருஷமும் இதே மாதிரி சிறப்பான ஒரு பேர் நான் கொண்டாடணும். அண்ட் அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்களோட கொண்டாடணும். ஸோ இந்த வருஷம் வந்து நான் ஹஸ்பண்ட் ரொம்ப மிஸ் பண்ணேன், ரொம்ப தான் மிஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் இவங்க கூட சேர்ந்து கொண்டாடணும். அண்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு திடீர் பெருனா மாதிரி தான் வந்து இப்படி குளறுபடி பண்ணிவிடுவாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நைட்டு எல்லாம் தராவியெல்லாம் முடிஞ்சு ஒரு 11:30 மேலே தான் பார்த்திங்கன்னா செய்தி வருது, இந்த மாதிரி வந்து கோயம்புத்தூர்கிட்ட எங்கேயோ பிறை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அஃபீஃபா எங்கள் அம்மா வீட்டில் இருந்ததுனால நானும் இசானும் இங்கே இருந்தால் சரியாக வராது, அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நைட்டு கிளம்பி நெக்ஸ்ட் டே பேர்னா கென்ன ட்ரெஸ் போடணுமோ அதை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு இந்த ஈது வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபாலோவர்ஸ்லாம் என்கிட்ட நிறைய டைம்ஸ் கேட்டது, உங்கள் அம்மா வீட்டில் போய் நீ ஈது செலிப்ரேட் பண்ணதே இல்லையா, போக மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 4 இயர்ஸும் பார்த்திங்கன்னா நான் என் வீட்லேயே செலிப்ரேட் பண்ணிட்டு இங்கே நான் போனதே இல்லை. போகிற மாதிரி சுச்சுவேஷனும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு நம்ம நினப்போம் இல்லையா. ஸோ அது மாதிரி நான் இந்த எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஏதாச்சும் செஞ்சு என்னோட நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது, என் வீட்டில் இருந்து கொண்டாடுறது தான் நான் பார்ப்பேன். ஈவினிங்காக அப்படியே பீச்சுக்கு அப்படி போகும்போது தான் சேர்ந்து போகிறது. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு சொன்னதுனால என்னால் எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண முடியல, அம்மா சைட்லேருந்து எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண முடியல. அதுவும் வந்து ஒரு 9:30-10 இருந்தாலும் பரவாயில்ல, 12 மணி 11:30 தான் தெரியுது பெருநான். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு கிளம்பி வர சொல்லி இங்கே வந்து எல்லாம் சரி சேர்ந்து இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நாங்கள் என்ன சொல்கிறோன்னாக்கா, பரவாயில்ல நாளைக்கால எஞ்சி சிம்பிளாக செஞ்சிக்கலாம், கண்டிப்பாக செஞ்சே ஆகணுமா, அதெல்லாம் வேணாம்னு சொன்னாலும் என் சிஸ்டர் கேட்கவே இல்லை, இல்லை நல்லா தான் இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா கடல் பாசி செஞ்சுட்டு வட்லாப்பம் செஞ்சுட்டு அப்புறம் வந்து ஜாலூருக்கு மாவு அம்மா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க, தங்கச்சியும் ஜாலூர் செஞ்சுட்டு இருந்தா. ஸோ அதுக்கு உள்ளாக்க வைக்கிற ஸ்டஃபிங் அந்த உள்ளடம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன், இன்னொரு பக்கம் வந்து வட்லாப்பம் வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் டயர்டாக இருக்குது, ஏன்டி இப்படி சாவடிக்கிற அப்படின்னு சொன்னாலும் அவ கேட்கவே மாட்டேங்கிறேன், இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி தூங்குறதுக்கே பார்த்திங்கன்னா 3:30 மேலேயே ஆகிடுச்சு. ஸோ நைட் ஃபுல்லாக இந்த வேலை பார்த்துட்ருந்தோம். சிம்பிளான என்ன சொல்கிறது, ஈது ஐ மீன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் அதை செஞ்சு முடிக்கணுமே, டைம் போச்சு. அஃபிஃபா பாருங்கள் சூப்பராக ஜாலர் சுட்டிருக்கா. ஸோ ஜாலர்லாம் சுட்டு வச்சுட்டு உள்ளடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நைட்டு போய் படுக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாம் மருதாணி விடணும் அப்படிங்கிற அளவோ, நம்மளுக்கே மருதாணி விடுறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்குது, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு தெரில. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டே இருந்தோம், டைமும் ஆகிட்டே இருந்தது. ஸோ 2 மணிக்கிட்ட வந்து போயிட்டு படுக்கும் போது வேலை பார்த்துட்டு இருந்தோம். சரி இவன் அறையில் போய் படுத்தான், இவன் தூங்கியிருப்பான்னு பார்த்தா இவனும் தூங்கவே இல்லை. ஏன்னா கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் இந்த நோன்பு ஆரம்பிச்சதுலேருந்து விடிய விடிய நானும் இதுதான் தூங்கவே மாட்டோம். எப்படின்னா வந்து சஹர்லாம் முடிச்சுட்டு ஃபஜர்லாம் முடிச்சுட்டு 5:30-6 தூங்கிட்டு காலையில் 12:30 தான் எந்திரிக்கிறது. ஸோ இப்படியே ருட்டீன் ஆனதுனால பார்த்திங்கன்னா இன்னுமே இசானுக்கு அதே பழக்கம் தான் இருக்குது. அஃபீஃபாவுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கோன் போட்டுகிட்டே இருந்தேன், என் தங்கச்சி அவளுக்கு போட்டுட்ருந்தா, அப்புறம் அவளுக்கு லைட்டாக ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டுட்டு படுத்துடலாம். ஏன்னா தூக்கம் வரல, பட் ஸ்டில் டைம் ஆகிட்டே இருக்குது, காலையில் திரும்ப வந்து நம்ம 5 எந்திரிக்கணும், தொழுக போகணும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நாங்கள் புதன்கிழமை பெருனா கொண்டாடிட்டோம். ஏன்னா சில பேருக்கு வந்து டவுட் இருந்தது, நான் வந்து ஒரு ரீல் போட்டிருந்தப்போ புதன்கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து பிறை பார்த்து புதன்கிழமை கொண்டாடிட்டோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, யார் வந்து பிறை பார்த்து அல்லாஹ் மீது சாட்சி சொல்லி இந்த மாதிரி பிறை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக எல்லா மூமினும் பெருனா கொண்டாடி தான் ஆகணும். காஜியார் சொல்லலை, எங்களுக்கு கரெக்டான அறிவிப்பு வரல, சுன்னத் ஜமாத் TNTJ என்கிட்டவங்கத்தவங்க கேட்டாங்க நீங்கள் TNTJ தானே, அதனால தான் நீங்கள் முன்னாடி கொண்டாடிங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே நான் சொல்கிறது வந்து TNTJ ஜாக்கு சுன்னத் ஜமாத் இப்போலாம் நான் சொல்லவே மாட்டேன், நான் ஒரு முஸ்லீம், நான் அல்லாவை நான் வந்து வணங்குறேன், நான் நபிசுவாசன் பின்பற்றேன், அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து 4 பிரிவினை கொண்டு வரல இஸ்லாத்தில். ஸோ அதனால் வந்து நம்மளும் அந்த மாதிரி பிரிவினை கொடுக்க வேணாம். ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டாங்கன்னு சாட்சி சொன்னதுக்கப்புறம் எப்படி நீங்கள் பிறையை பார்த்ததுக்கப்புறம் நோன்பு வைப்பீங்கன்னு எனக்கு தெரியல. சுன்னத் ஜமாத் பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்றைக்கி வந்து நோன்பு வச்சுருக்காங்க, ஏன்னா ஊரே ஓன் தான் இருந்துச்சு நாங்கள் பெருநாள் கொண்டாடிட்டு வரும்போது. நாங்கள் வந்து புதன்கிழமை வந்து பெருநாள் கொண்டாடிட்டோம். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டு ரெடி ஆகிட்டு அஃபீஃபா நானே இசான் அப்புறம் வீட்டில் எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள்லாம் தொழுக கிளம்பியாச்சு. அப்படியே வேக வேகமாக ஓடி போயிட்டு தொழுகையை முடிச்சுட்டு அலஹம்துல்லான்ட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்திருந்தோம். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த சேரியே தெரியாமல் அங்கேயுமே அந்த அளவுக்கு க்ரௌடே இல்லை, அந்த அளவுக்கு தான் வந்து பெருநாள் இருந்தது. யதார்த்தத்தை யோசித்து பாருங்கள்,
வாங்க சொல்லி எத்தாமத்து சொல்லி தொழுகையெல்லாம் நடந்து முடிஞ்சு சூரியனெல்லாம் வெளியே வந்து. ஸோ பெருநாள்னாலே எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறது நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரு நாள் கொண்டாடுறது, இன்னொருத்தவங்க ஒரு நாள் கொண்டாடுறது, இது வந்து வேணாம். இதுக்கப்புறமும் இது இப்படி தான் தொடருமா இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து நம்ம கண் கட்டிட்டு நம்மளுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது புதன்கிழமை பெருநாள் கொண்டாடிட்டு வியாழக்கிழமை வந்து நீங்கள் பிறையை பார்த்தீங்களான்னு எனக்கு தெரில. அதாவது என்றைக்கு நீங்கள் பெருநாள்னு சொல்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் பிறையை பாருங்களா, அது வந்து முதல் பிறையும் இரண்டாவது பிறையும் கிடையாது, அவ்வளோ மொத்தமாக இருந்தது அது மூன்றாவது பிறை, அதாவது மூன்றாவது நாளோட இரவோட பிறை அது. ஸோ எப்படி வந்து ரெண்டாவது பிறையில் வந்து மற்றவங்களாம் கொண்டாடி இருக்காங்க பெருநாவை. இதை எனக்கு தப்பு சொல்லலை, சில பேரோட அறியாமை ப்ளஸ் வந்து அவங்களே நினச்சி பார்த்துருக்கணும். ஒருத்தவங்க சொன்னதுக்கப்புறம் எப்படா அதை மறுக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஸோ ஹயர் என்னென்னா முக்கால்வாசி இந்த நோம்பு பெருநாள் வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ராஜடியில்தான் கொண்டு வந்துடுவீங்க. ஹஜ்ஜு பெருநாள் மட்டும் தான் அல்ஹம்துலில்லா எல்லோரும் ஒன்றா கொண்டாடுற மாதிரி இருக்கும், எல்லா பேர்னா ஒன்றா கொண்டாட நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொழுது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியது தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அடுக்கு ஜாலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலர் வச்சு அதுக்கு மேலே உள்ளடம் வச்சு, இது எங்கள் ஒரு ஸ்பெஷல். ஸோ இதோட ரெசிபீஸ்லாம் நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த வட்டில் அப்பமாக இருக்கட்டும், கடல் பசியாக இருக்கட்டும், அடுக்கு ஜாலர், கூவை, அது மாதிரி வந்து என்னென்ன ரெசிபீஸ் வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுவோமோ அது எல்லாமே நான் வந்து வீடியோ போட்டிருந்துருக்கேன். மேபி இன்ஷால்லாம் வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஹஜ்ஜு பண்ணாக்கு வந்து எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்குது. இன்ஷால்லா அல்லா நாடு நாள் அது நடக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா கடற்பாசி எடுத்து வச்சுட்டு, வெட்டிலாப்பை எடுத்து வச்சுட்டு, அடுக்க ஜலர் சுட்டுட்டு உட்காந்தாச்சு. பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா வாங்கணும், இடியாப்பம் வாங்கணும், கூலி எனக்கு அச்சணும், இது எல்லாமே. ஆனால் எதுவுமே செய்ய முடியல அர்ஜென்ட்டாக ஒரு பண்ணதுனால. ஐசான் அஃபீஃபாக்கு ரெண்டு பேருக்கு இந்த அடுக்க ஜலர்லாம் பிடிக்காது, அதனால் நான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பரோட்டா சுட்டு கோழி எனக்கு அச்சிடுறது, அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்ருவாங்க. இது பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சாப்பிடவே இல்லை, வட்டலா பற்றியும் இதையும் செஞ்சு சாப்பிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து பாவம் பசங்க எதுவுமே சாப்பிடலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்படி பாஸ்தா செஞ்சு கொடுத்தாங்க போல் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் போச்சு, செம்ம டயர்டு. நைட்டு 3 மணிக்கு படுத்துட்டு திருப்பி கால 5:30 மணிக்கு எந்திரிச்சது பார்த்திங்கன்னா எல்லாவே அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு, அப்படியே கண்ணெலாம் எரியுது, எப்படா சாப்பிட்டுட்டு போய் படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஊர்லேருந்து என் வீடியோ பார்க்குறீங்க, உங்கள் பெருநாள் எப்படி போச்சு, உங்களுக்குமே பார்த்திங்கன்னா புதன்கிழமையா இல்லை வந்து வியாழக்கிழமையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா வந்து எனக்கு தெரியல, நிறையா பேர் பார்த்திங்கன்னா நாங்கள் புதன்கிழமை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னீங்க, சில பேர் வந்து வியாழக்கிழமை கொண்டாடணும்னு சொன்னீங்க. அல்ஹம்துலில்லா கொண்டாடிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம், நல்லபடியாக கொண்டாடிருப்பீங்க. அண்டு வந்து யார் யார் வந்து ஹஸ்பண்ட்லாம் இல்லாமல் தனியாக கொண்டாடினீங்களோ இன்ஷாலா அடுத்த பெருநாக்காச்சும் உங்கள் ஹஸ்பண்டோடு சேர்ந்து கொண்டாடுங்க. ஏன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், எனக்கு வந்து ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்துச்சு, என்னடா 5 வருஷமாக ஒரு ஹஸ்பண்ட் இல்லாட்டு தான் என்ன பெருநாள் இதுன்னு. இன்ஸ்டாகிராமை திறந்தாலே எனக்கு கொஞ்சம் லைட் ஒரு வெறுப்பேற்றுற மாதிரியே தான் இருந்துச்சு. அவங்கவுங்க கப்பிள் சேர்த்து வந்து வீடியோ போடும்போது கைப்பிள்ள அடுத்த ஈதுக்கு நம்ம ஹஸ்பண்டோட தான் ஃபோட்டோ போடணும் அப்படின்னு ஒரு வைராக்கியமே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது வந்து ஹஜ் பெருநாள், நோம்பு பெருநாள் மட்டும்தான். அந்த நல்ல நாள் 2 நாளையுமே வந்து ஹஸ்பண்ட் கூட இல்லாமல் இருக்கிறதுலாம் வந்து நிஜமாகவே ஒரு வெயித்தறிச்சலாக இருக்குது. ஏன்னா எனக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, இந்த மாதிரி அக்கா என் ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்காங்கக்கா, நாங்களும் வந்து ஒன்றா கொண்டாடணும் துவா செய்யுங்கக்கான்னு. கண்டிப்பாக நான் எல்லாருக்காக துவா செஞ்சுருக்கேன். இன்ஷாலா நீங்கள் எல்லாருமே வந்து அவங்க ஹஸ்பண்டோட உங்கள் பசங்க கூட பெருநாள் கொண்டாடணும். ஈவன் என் தம்பியுமே நான் வந்து மிஸ் பண்ணேன், அவங்க ஃபேமிலி, அவனும் பார்த்திங்கன்னா அவன் வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவனும் அவன் ஃபேமிலியாலும் எங்கள் கூட சேர்ந்து இருக்க முடியல. இன்ஷாலா எல்லோரும் சேர்ந்து ஒன்றா கொண்டாடுறதுலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மதியானம் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வந்து சாப்பாடு வந்து பிரியாணியாக புலாவான்னு கேட்டதுக்கு மெஜாரிட்டி வந்து புலாவ் தான். ஸோ புலாவ் செஞ்சு மட்டன் கிரேவி வச்சு சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தோம். செய்கிறதுக்கு அலிப்பாக இருக்கிறத விட சாப்பிட்றதுக்கு அதை விட அலிப்பு, சாப்பிடே வரல. அவ்வளோ செஞ்சுமே பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே சோறு வந்து மிஞ்சி போச்சு. உலகம் பிரியாணி போட்டிருந்தா கூட சாப்பிட்ருப்பாங்களான்னு தெரியல, ஏன்னா வந்து சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் யாருமே. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் நல்லா தூங்கு தூங்கு தூங்குன்னு தூங்கியாச்சு, ஒரு 7-8 மணிக்கு மேலே தான் தூங்கி எழுந்திரிச்சோம். ஸோ நானும் பார்த்திங்கன்னா என் வீட்டுக்கு வந்துட்டேன். நைட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:43 நானும் இதுதானும் பேய் மாதிரி முடிச்சுட்ருக்கோம். எனக்கு நாங்கள் வந்து அன்றைக்கி நல்லா தூங்கிட்டோம், மதியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு என் வீட்டுக்கு நான் வந்தேன். ஒரு 3:00 வந்துட்டு நல்லா தூங்கு தூங்குன்னு தூங்கியாச்சு, அதனால திரும்பி நைட்டு தூக்கம் வரல. ஸோ நைட்டு தூக்கம் வரலைன்னா உடனே 3-in-1 காஃபி போட்டு நானும் இதுதானும் குடிப்போம். ஸோ அதனால் காஃபி போட்டு குடிச்சிட்டு அன்றைக்கி தூங்கி எழுந்திட்டு அடுத்த நாள் மதியானம் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம்னா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். எனக்கா முன்னாடி நாள் பேர் நாளைக்கு பீச்சுக்கு போக முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே போகலாம், ஏன்னாக்கா அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா மக்கள் ஃபுல்லாக பீச்சுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு அத்தா வந்து எல்லாருக்கும் பெருநாள் காசு கொடுத்துருந்தா. ஸோ இசானுக்கு தம்பியும் கொடுக்க சொல்லியிருந்தார் போல் அந்த காசு, டேடி கொடுத்த காசு எல்லாத்தையும் வந்து பசங்க வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பெருநாள் வந்து இது ஒரு செம்ம ஹாப்பியான ஒரு விஷயம் இல்லையா?
இந்த அஃபிஃபா ஏன் மூஞ்சி இப்படி வச்சுட்டு வரானாக்கா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஷால் அவளுக்கு பிடிக்கலையாம், பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் அவளுக்கு அழகாக ரேப் பண்ணி போட்டிருந்தேன். இதை எதுக்கு எனக்கு போட்டு விட்டு இதை போட்டுட்டு நான் பீச்சுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு ஒரே அழுவ அவ்வளோ கோவம். ஆனால் அவள் எப்படி இருக்காங்கிறது எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த ஹிஜாப்புக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவளுக்கு, இவள் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுனா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. எங்கள் டேடி வந்து எனக்கு வந்து ஈது காசு கொடுத்தது. என்ன தான் நம்ம ஏர்ன் பண்ணாலும், நம்ம ஹஸ்பண்ட் கொடுத்தாலும், நம்ம டேடி கொடுக்குற காசு வந்து சம்திங் ஸ்பெஷல் இல்லையா? ப்ளஸ் எங்கள் டேடி கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்ததில் எனக்கு ரொம்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா மாடிக்கு போயிட்டோம். ஸோ மாடிக்கு போயிட்டு அப்புறம் என்ன, போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு மாமிக்கு அனுப்புறது, அவங்களுக்கு அனுப்புறது, இவங்களுக்கு அனுப்புறது, எல்லாருக்கும் அனுப்பணும், ப்ளஸ் நம்மளும் வச்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து மாடிக்கு போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால், மணியும் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு மாடிக்கு போனோம். நாங்கள் 4:30 மணிக்கு போனோம்னு நினைக்கிறேன். 6 மணி வரைக்கும் மாடியிலே நின்று வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அஃபிஃபா பார்த்திங்கன்னா மார்னிங் போட்ட ட்ரெஸ்ஸை ஈவினிங் போட மாட்டேன் குத்துதுன்ட்டா. இதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் அவள் எப்போ போடுவா அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியல. ஏன்னா இவள் இப்படி தான் பண்ணுவாள், அது அப்படியே தூங்கு தூங்குன்னு தூங்கும் எங்கள் வீட்டில். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் கூட பார்த்திங்கன்னா அவள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாள். ஸோ எனக்கு அஃபிஃபா பார்க்க எனக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அஃபிஃபா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிஜாபை கழட்டிட்டு இதே கலரில் வேறு ஹிஜாப் போட்டிருந்தா. அவளுக்கு என்னென்னாக்கா, நான் கொடுத்த ஹிஜாப் போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முரண்டு. ஸோ இசான்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு, ஈவினிங் வந்து நான் பிளாக் மாற்றி விட்டுட்டேன். ஸோ இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த ஜம்முக்கா வந்து வீட்டு வாசலில் இருக்குது, ஜாவா ஆப்பிள்னு சொல்லுவாங்க. பெரிய மரம்லாம் இல்லை, ரொம்ப என் ஹைட்டுக்கு தான் இருக்கும், ஆனால் நல்லா கிளையாக இருக்கும், நிறையா அப்படி பஃபலாக இருக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு போல். நான் பார்க்கவே இல்லை, இப்போ தான் சொன்னாங்க இதுமாதிரி நிறைய காய்ச்சிருக்கு போய் பாருன்னு. பார்த்தா அழகழகாக சூப்பராக, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பேரிக்காய் மாதிரி நல்லா வாட்டரியாக, வாட்டர் மெலன் கடிச்சு அப்படி வாட்டரியாக இருக்குமோ அந்தளவுக்கு வாட்டரியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது மாதிரி 2 டைப் இருக்குது, இந்த மாதிரியும் இருக்குது, இன்னொன்று வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஃப்ளாட்டாகவும் இருக்கும், அது கடையில் அவைலபிள் இருக்கும், பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ அதை பிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து அப்படி எங்கள் பாட்டி அம்மா நான் அப்படி 4 தலைமுறை நிற்க வச்சு எங்கள் அம்மாவுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசைன்னு சொன்னாங்க. ஸோ அதை ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா சன்செட்டே ஆயிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராக போகணும், தண்ணிக்கிட்டலாம் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம், பட் நம்ம நினைக்கிறதெல்லாம் நினைக்கிது. அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா, அஃபிஃபா ஷால மாற்றிட்டா, நோட் பண்ணிங்களா. அப்புறம் கிளம்பி போயிருந்தோம். என்னோடய அபாயாவை பற்றி, ஈதுக்கு விஷ் பண்ணிங்களோ இல்லையோ, என் அபாயாவை பற்றி அவ்வளோ டிஎம்ஸ் எனக்கு வந்துச்சு, எங்கே வாங்கினீங்கன்னு. ஸோ இதை வந்து நான் உம்ராக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன், எனக்கும் என் சிஸ்டருக்கும் ஒரே மாதிரி. கலர் மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு ப்ளூ அண்ட் அவளுக்கு க்ரீன் வாங்கியிருந்தேன். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கோட் வரும், ஐ மீன் ஒரு இன்னர், அதுக்கு மேலே வந்து ஒரு கோட்டு இன்னர் பார்த்திங்கன்னா க்ரஷ் மாதிரி ஒரு ப்ளீட் ப்ளீட் ப்ளீட்லாம் வந்துட்ருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அதை வாங்கியிருந்தேன். அவளுக்கு பார்த்திங்கன்னா அதே அபாயம் வந்து க்ரீன் கலரில் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த கேட்டிருந்தீங்க, ஸோ உம்ராவில் வாங்கினது தான் இது. மக்காவில் வந்து ஐயோ அந்த கடை பேர் மறந்து போச்சு, ஏதோ ஒரு கேல தான் ஆரம்பிக்கும் அது, அந்த ஒரு ஏரியா பேர் டக்கு நினப்பு இல்லை. ஸோ அங்கே தான் போய் வாங்கினது. வாங்கிட்டு அப்படியே அப்பா வந்து பீச்சில் இறக்கி விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களை இறக்கி விட்டுட்டு போயிட்டு நாங்கள் திரும்ப கால் பண்ணோம், வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ பீச்சில் வந்து அவ்வளோ கூட்டம், நல்லா ஃபுல்லாக வந்து ஜகஜோதியாக இருந்துச்சு லைட்டு, அது இதுன்னு நிறைய ஃபாலோவர்ஸை மீட் பண்ணோம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம், செம்ம ஜாலியாக இருந்தது. நிறைய ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, அவங்கெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த பசங்கள்லாம் விளையாடும் போது இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. நம்மளும் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருந்தாக்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிறையை பாருங்கள், நான் எவ்வளோ ஜூம் பண்ணி காமிக்கிறேன்னு. இது வந்து பார்த்தா உங்களுக்கு முதல் பிறை இல்லைனா இரண்டாவது பிறை மாதிரியே தெரியுது. ஐயோ அவ்வளோ மொத்தமாக இருந்துச்சு அந்த பிறை. என்றைக்குமே சரி, ஃபஸ்ட்டு பிறை வந்து அவ்வளோ எளிதில் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் பெருநாளைக்கு பார்த்த பிறையை பாருங்கள் எவ்வளோ நல்லா தெரியுதுன்னு. இவ்வளோ நான் சொல்லி என்ன ஃபாய்தா, அவங்கவுங்க கரெக்டாக இருந்தாக்க வேண்டியதுதான். ஸோ அப்புறம் என்ன, போயிட்டு என்னென்ன சாப்பிட்ணுமோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கிட்டே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி எங்களோட ஈது போச்சு. ஸோ உங்கள் ஈது எப்படி போச்சு, எந்த ஊரில் போச்சு, என்றைக்கு போச்சு, இது எல்லாமே வந்து இன்ஷாலா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் ஈது வீடியோ, ரமதான் வீடியோ இப்படியே போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து சம்மர் ஹாலிடேஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கூட இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஐஷாஸ் கேலரி அப்படின்னு தான் இருக்கும் இன்ஸ்டாலேயும். ஸோ டே டு டே அப்டேட் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாமா? பாய், அஸ்ஸலாமு அலைக்கும், டேக் கேர்.